ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். வடுவடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நம்ம இன்னைக்கு சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எருக்கம்பூ, எருக்க இலை, அதை வெள்ளெருக்கன், முக்கியமாக வந்து வெள்ளெருக்கன் செடி, இதை வச்சு எப்படி நம்ம ஆண் பெண் வசியம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வியூவர்ஸ். இப்போ இந்த வெள்ளெருக்கன் செடி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அன்னைக்கு வந்து இதை நீங்கள் என்னைக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து தேய்பிர சதுர்த்தி அன்னைக்கு வந்து நீங்கள் காலையில் விநாயகர் கோயில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தேய்பிரை சதுர்த்தி சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த வெள்ளெருக்கம் செடிக்கிட்ட போயிட்டு சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு காலையில் 6 to 7 இந்த இலையை உத்தரவு கேட்டுட்டு இந்த இலையை வந்து பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு நல்ல சுத்தமான பால் பன்னீர் இதில் அலம்பிடுங்க. இந்த இலையை சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணி பாலில் அபிஷேகம் பண்ணி இந்த தலை இந்த இலையை நல்லா அலம்பிட்டு ஈரம் இல்லாத தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு சுக்கர ஓரை அல்லது குரு ஓரை இது ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அந்த பெண்ணை எப்படி நம்ம வசியம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கும்போது இப்போ வந்து இங்கே பாருங்கள் விவாஸ், நான் வந்து இந்த விநாயகருடைய இது பியூர் சந்தனம் வாங்கிக்கோங்க. பியூர் சந்தனம் வாங்கிட்டு இந்த இலையை சுற்றி இந்த மாதிரி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓம் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பிள்ளையார் சுழி போட்டிருக்கேன், ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன், சூலம் போட்டிருக்கேன், அவங்க அவங்களுடைய அந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி 786 போட்டிருக்கேன், நிலா மாதிரி போட்டிருக்கேன், சிலுவை கூட போட்டிருக்கேன். அப்போ அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லா தெய்வமும் ஒன்று தான். இந்த மாதிரி ஜாதகம் கட்ட மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இங்கே ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன் பாருங்கள் விவாஸ், அதுக்கப்புறம் இங்கே ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன், இங்கே ஸ்வஸ்திக்கு இங்கே ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து வசி போட்டிருக்கேன், இந்த பக்கம் வசி போட்டிருக்கேன், இந்த பக்கம் இப்படி எதிராக போடணும். வசி இந்த பக்கமும் அதே மாதிரி போடணும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வசி வசி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆணை வசியம் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் வசியம் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் தான் ஆணுன்னு வச்சுக்கோங்க. பெண் பேரை கீழே எழுதி நீங்கள் வசியம் பண்ணணும். இந்த நடுவில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த சந்தனத்தை சுத்தமான சந்தனத்தை பன்னீரில் குழச்சி இந்த மாதிரி பந்தனம் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் இந்த காமாக்கியா சிந்தூர் எடுத்துக்கோங்க விவாஸ். காமாக்கியா சிந்தூரை நல்லா நீங்கள் வந்து நல்லா பொடி மாதிரி ஆக்கிட்டு அதையும் பன்னீரில் குழச்சிட்டு இந்த பெண்ணு மாதிரி மார்க்கர் பெண்ணு இல்லை செப்பு கம்பி அதில் தொட்டு இந்த மாதிரி ஜாதகம் எழுதிக்கோங்க. ஜாதகம் எழுதிட்டு கருப்பு மஞ்சள், இந்த கருப்பு மஞ்சள் வந்து நான் பிஞ்சாக எடுத்திருக்கேன், அதையே நல்லா இழைச்சிட்டு 4 இந்த பக்கம் வச்சுருங்க. 4 வச்சுட்டு ஜாதகத்துக்கு நம்ம வெப்பம் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அக்ஷதை போட்டுட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள அந்த மாதிரி வசியம் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு வந்து மந்திரம் எதுவுமே இல்லை, இதுக்கு அப்படியே விநாயகரை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விநாயகர் மந்திரம் இல்லை ஓம் கங் கணபத்தையே நம்ம அது கூட சொல்லலாம், அப்படி இல்லைன்னா காயத்ரி விநாயகர் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணிவிட்டு இந்த இலையை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டு பண்ணி அதை வந்து பஞ்சலோக கயிறால் கட்டிட்டு அந்த விநாயகர் கோயில் ஏதாவது ஒரு கோயிலோ இல்லை இந்த செவரி ஏதாவது விரிசல் இருக்கும் பாருங்கள், அந்த விரிசலில் இந்த எருக்க இலையை வந்து சொருக்கிட்டு வந்துருங்க. அப்பா இந்த பெண்ணு வந்து எனக்கு வசியமாயிடணும், இவ வந்து இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மனமாற பிரார்த்தனை பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக அந்த பெண் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருவா. இது விநாயகர் பூஜை. 21 மட்டும் விநாயகரை சுற்றிட்டு அவள் பொறி கடலை ஒரு ஊதுவத்தி ஒரு விளக்கேற்றி இந்த எந்திரம் எழுதும்போது சுக்கர ஓரை பார்த்துக்கணும். சுக்கர ஓரை குரு ஓரை பார்த்துட்டு ஒரு தீபம் ஏற்றி ஒரு ஊதுவத்தி அவள் பொறி கடலை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரத்தை எழுத ஆரம்பிங்க. உங்களுடைய ஜாதக கட்ட மாதிரி போட்டுட்டு யாரை நீங்கள் வசியம் பண்ணுறீங்களோ அந்த அவங்கள வந்து எழுதி அவங்க பேர் எழுதும்போது அந்த பெண்ணோட தாயார் பெயர் அதையும் நீங்கள் சேர்த்து எழுதி இவங்க வந்து எனக்கு வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஞாபகம் அந்த பொண்ணுக்கு வந்துடும். அவங்க எங்கே இருந்தாலும் ஒரு 21 நீங்கள் என்ன இந்த விநாயகரை சுற்றும் போது அரச மரம் பிள்ளையாராக பார்த்து சுற்றுங்க. அந்த மாதிரி சுற்றும் போது கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து உங்களுடைய ஞாபகம் வந்துடும். 21 அந்த பெண் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருவா. ஆனால் வெளில இருக்க இலையில் மட்டும்தான் இது பலிதம் ஏற்படும், அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க வியூவர்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.